இவன் தான் நம்மளோட ஷேடோ. இவன் ஷேடோவை பற்றி சொல்லணும் சொல்லிகிட்டே போகலாம். 4-time நேஷ்னல் ஃபஸ்ட்டுங்க ஒபீடியன்ஸில், அது இல்லாமல் ஆல் பீடில் இன்டர்நேஷ்னல் சாம்பியன். 4-time நேஷ்னல் ஃபஸ்ட்டு வாங்கின தமிழ்நாட்டில் ஒரே டாக் இவன் தான். அந்த கன்ல ஷூட் பண்ண போற டாக் நானும் ஆக்ட் பண்ணி தான் ஷூட்றேன். டாகும் எப்படி ஆக்ட் பண்ணு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் போட போறோம், அது எடுக்குதான்னு பார்க்கலாம். வந்து இவரோட சென்று தான் அங்கே வந்து ஆயிருக்கு. இப்போ எனக்கும் டாகுமே தெரியாது எங்கே இருக்குங்கிறது. டாக் வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கும். Good boy. Good boy. Jump. Come on. Good boy. Good boy. Come on. Come on. Come on. Sniper what? இப்போ ட்ராஃபிஸ் நிறைய இருக்குது, இங்கே வைக்கிறக்கு இடம் இல்லைங்க. நம்ம ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் வந்து வச்சுருக்கோம். நாங்கள் அடிக்கும்போது வந்து பெருசாக இருக்கும்னு நினச்சோம். ரெக்கார்ட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கோம். வணக்கங்கண்ணா. வணக்கம். முதல்ல உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இது எங்கே இருக்குது அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேண்ணா. என்னோட பேர் ஷெமீக்குங்க. நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி பக்கம் காலப்பட்டிங்கிற ஏரியாவில் இருக்குது. சரி. ட்ரைனிங் மட்டும் இல்லை, அது இல்லாமல் டாகோட பிஹேவியர் சேஞ்சஸ்ஸு, பெட் ஹோம் சேஞ்சஸ்ஸு, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து டாக்னால என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ எல்லாமே நம்ம பண்ணுவோம். லைக் எஜிலிட்டி, வால் கிளைம்பிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். சரி. ஏன் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் மெலனைஸ் கொடுக்குறீங்க, மற்ற டாக்ஸை பெரும்பாலும் நம்ம பார்க்கலையே. ஓகே. பெல்ஜியம் ஷெப்பர்டில் மெலன் வாங்குற ஒரு வெரைட்டி தான் அது. சரி. இந்த டாக் ஆக்சுவலி வந்து மெலனாய்ஸ் கிடையாதுங்க, இது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. மலன் வாங்குறத ப்ரொனன்சியேஷன் பண்ணும். ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதே ஹைட்ரைவ் ஆகுது. எல்லா டாகை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். பால் டெம்பர்மெண்ட்டு, ஜம்பிங்கு, இந்த மாதிரி எல்லா எஜிலிட்டியை சம்மந்தப்பட்ட எல்லாமே இன்ட்ரெஸ்ட் அதிகம் இவங்களுக்கு. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்குமே. அதனால தான் இந்த பிரீட் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல்ஜியம் மெலனோவை வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க, இது நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, ஓகே. இப்போ வாங்கிட்டு போகிற ஓனர்ஸுக்கு வந்து இது ஒபே பண்ணுமா? பண்ணாது கண்டிப்பாக. நம்மகிட்ட ட்ரைனிங் கொடுப்பாங்க, 2-3 months கொடுப்பாங்க. நம்ம வந்து எல்லா ட்ரைனிங் முடிச்சு கொடுப்போம், ப்ளஸ் ஹவு டு ஹேண்டில், ஹவு டு ட்ரெயினும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்துவீங்க. சரி. நம்ம டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப ட்ரைவ், ரொம்ப ஜீல். இப்போ காலையில் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெல்ஜியம் ஷெப்பர்டு எடுத்திருக்காங்க. பட் அது தூங்கிட்டே இருக்குது, ஒர்க் பண்ண மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபாதரும் மதரும் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் பப்பி ஒர்க் பண்ணும். என்னென்னு கேட்டிங்கன்னா அதோட ட்ரைவ் இருக்கணும், இன்பில்டாகவே ட்ரைவ் இருந்தால் தான் எல்லா மலன்வாவும் ஒர்க் பண்ணாது. அதோட ஜெனட்டிக்காகவும் அது ஒர்க்கிங் இருக்கணும், ப்ளஸ் நம்மளோட ட்ரைனிங் மெத்தடும் இருக்குது. 50-50 வைங்களேன். ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு ராட்வெல்லர் வாங்கியிருந்தேன். ராட்வெல்லர் வாங்கினதுக்கப்புறம் டாகை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். அந்த ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தி பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா மலன்வா தான். எல்லா டாகுமே எனக்கு பிடிக்கும், பட் இதை விட எந்த டாகு பிடிக்காது, அதான் உண்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் மலன்வா, ஸோ இதோட ஆர்ஜின் எது, எங்கேருந்து இது வந்து வந்தது? பெல்ஜியன் மலன்வா வந்து பெல்ஜியம்ங்கிறது தான் ஆர்ஜின் ஆயிடுச்சுங்க. மலைன்ஸுங்கிற ஒரு ஊரில் தான் இது உருவானதுங்க. சரிங்கண்ணா. இப்போ பெல்ஜியன் மலன்வாவும் நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டும் இருக்குல்லைங்கண்ணா, இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் என்னங்கண்ணா வித்தியாசம்? பெல்ஜியம் ஷெப்பர்டுங்கிறது ரொம்ப ஹை ட்ரைவ், அவங்க வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருப்பாங்க, ஹேர் அதிகமாக இருக்கும், அவங்களோட அனாட்டமி எல்லாமே ஒர்க்கிங் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஷோ டாக் அப்படின்னு சொல்லி அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஷிப்பிங் டாக் தான், ஹர்டிங் குரூப்பில் வருது, பட் ரெண்டுமே வேறு தான். ஒரு க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும்.
லாங்லேருந்து பார்க்கறதுக்கு தெரியாது, மேபி க்ளோஸில் பார்த்தா தெரியும். சரி ஓகேங்கண்ணா. அப்போ ஒரிஜினல் பெல்ஜியன் மெலனுவாவை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரிஜினல்ங்கிறது பாடி வச்சு மட்டுமே கிடையாது, அதை சொன்னேன் இல்லைங்களா. ஃபாதர் ஒர்க் பண்ணியிருக்கணும், மதர் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஃபோர் ஃபாதர் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃபோர் மதர் ஒர்க் பண்ணிருக்கோம். நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? ட்ரைனிங்காக எடுக்கிறோம். ஒரிஜினல் பெல்ஜியம் ஷெப்பர்டு ப்ளஸ் மட்டும் இருந்தால் பத்தாதுங்க, அது வந்து ஒர்க்கிங் லைனாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த டாக் நல்லா ஒர்க் பண்ணுங்க. சரி ஓகே. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சிம்பிளாக சொல்லலாம். பிளாக் மாஸ்க் இருக்கும், இந்த பிளாக் மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாக் மாஸ்க் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் இருக்கு இல்லைங்களா, இயர் வந்து எரக்டடாக இருக்கும், ஃபோல்டாக இருக்கக்கூடாது, ஃப்ளாப் இயர்ஸ் இப்படி இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துடக்கூடாது. டாக் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் நம்ம வேலை செய்ய முடியாது. நமக்கு வந்து எஜிலிட்டி தேவைங்கிறனால ஒரு காம்பேக்டாக ஸ்கொயர் டாகாக இருக்கணும். இது கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பிளாக்கு ப்ளூ அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்துட்டுருக்கு, பட் அந்த கலர்ஸ் எல்லாம் கிடையாது. இது மகாகனி, டான், ஃபான், சேபிள், இந்த நாலு கலர் தான் ஆர்ஜின் கலருங்க. இந்த கலருக்குள்ளே இருந்தால் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வெயில் பொதுவாக வந்து டாக் இப்போ ஒர்க் பண்ணால தான் இவங்க டயர்ட் ஆகிட்டாங்க அந்த இருக்கு இல்லைங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால அதிக நேரம் வந்து நிற்க முடியாது வெயிலில். சரி ஓகேங்கண்ணா. ஏன்னா ஒர்க்கிங் டாக்னா ரொம்ப நேரம் நிற்கணும் இல்லையா, ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா. அந்த கலருக்குள்ளே இருந்தால் தான் நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஆர்ஜினுமே ஒரு கிரியேட் ஆனதுலேருந்து அந்த இது நேச்சுரலாக கிரியேட் ஆனது, இது மேன்மேட் கிடையாது. இந்த பிரீடு இது கிரியேட் ஆனதுலேருந்தே இதே கலரில் தான் இருக்குது. இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக தான் ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெண்டாக வந்து பிளாக்கு, ப்யூரான் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க, பட் அந்த கலர்லாம் ஆர்ஜின் கலரே கிடையாது. சரி ஓகேங்கண்ணா. சரி, இப்போ பெல்ஜியன் மெலனுவா வந்து எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது? ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சென்ட் டிஸ்கர்மேஷன், ட்ராக்கிங்கு, எக்ஸ்ப்ளோசிவ், ப்ளஸ் வந்து பைட் ஒர்க்கு, எல்லா விஷயமும், எஜிலிட்டி, காம்படிஷன், ஒபீடியன்ஸ் காம்படிஷன், இந்த மாதிரி ஆல் ப்ரீடு காம்படிஷன், ஸோ எல்லா விஷயத்திலும் இவங்க வந்து ரொம்பவே அதிகமாக இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இவனை ரெடி பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேசிஐ பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் வந்து பிஎஸ்ஏ பண்ணிட்ருக்கோம். பிஎஸ்ஏங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்போர்ட் அசோசியேஷனுங்கிற ஒரு அமெரிக்கன் ஸ்போர்ட்டுங்க, அந்த ஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கு. ரெண்டு டாக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஎஸ்ஏ தான் கான்சன்ட்ரேஷன். இப்போ பெல்ஜியன் மெலனுவாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அன்றாட என்னென்ன ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணுங்கண்ணா? உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து டிரைவ் ஜாஸ்திங்கனால நீங்கள் கேஜில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அக்ரஷன் ஆகிடும் டாக் அவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணிங்கன்னா பேட் பிஹேவியர்ஸ் எல்லாம் கட் ஆகும். லைக் ஒரு 3-4 மாதம் ட்ரைனிங் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு சில அவங்களா சில விஷயம் செய்கிறதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோ இந்த சிலவங்க சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை செய்யணும், 3 மணி நேரம் வேலை செய்யணும், பட் அப்படியெல்லாம் வேலை செய்யக்கூடாதுங்க. ஒரு மினிமம் ஒரு 20-30 மினிட்ஸ்க்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடணும். மேக்ஸிமம் டாக்ஸ் வந்து அதிக நேரம் தூங்குங்க, அவங்க தேவை இருக்க மட்டும்தான் டக்குன்னு முடிச்சிடுவாங்க. நம்மள மாதிரி தூங்குனாங்கன்னா டீப் ஸ்லீப் போனாங்கன்னா எந்திரிக்க மாட்டாங்கன்னு கிடையாது. ஒரு 16 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து டாக்ஸ் தூங்கும். சரி, அவங்களுக்கு என்ன தேவை வருதோ டக்குன்னு எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சு அவனோட வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மினிமமாக தான் எக்ஸசைஸ் கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஸ்பீடு மெயின்டைன் ஆகும். சரிங்க, இப்போ நீங்கள் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சுன்னு வைங்களேன், அடுத்த நாளைக்கு அவன் வேலை செய்யறக்கே வரமாட்டான், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டாக் ரொம்ப ஸ்லோவாயிரும். ஒரு 20-30 மினிட்ஸ் பண்ணிட்டு காம்படிஷன் டாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சின்ன கேஜில் போட்டு அவங்களுக்கு வந்து ஏசி எல்லாம் போட்டு நிறைய அவங்களுக்கு தனியாக கவனம், ஏன்னா அது 1 மணி நேரத்துக்கு மேலே வந்துடும். அதுவும் அந்த எடுத்தோடனே 1 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம், ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் 2 நிமிஷம் எடுப்போம், 3 நிமிஷம் எடுப்போம். அந்த கிராஜுவலான அந்த டெவலப்மெண்ட் இருக்கும், அது அவங்களுக்கே தெரியாது. அது ஒரு கேம் மாதிரியே போயிடும். அது ஒர்க் மாதிரி தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும். ஸோ அது ஒரு கேம் மாதிரி, இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கொடுப்போம், நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் வந்து மீல் கொடுப்போம், சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்க எதிர்பார்க்காத ஜாக் பாட்டெல்லாம் கொடுக்கும். அப்புறம் எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டெய்லி ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஸ்லோ ஆயிடுவாங்க. ஸோ இந்த சீக்ரெட்லாம் மோஸ்ட்லி யார் சொல்கிறதில்ல, நான் அம்மா ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே டாக் ட்ரைனிங் பண்ணணும், நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு அதில் எந்த நாய் நல்லா ஒர்க் பண்ணுதோ அது இன்னொரு ஒர்க் பண்ணுற நாய் கூட கொண்டு வந்தீங்கன்னா ஒரு மியூட்டேஷன் நடக்குங்க. ஒர்க் இன் டு ஒர்க் அப்படிங்கிற பட்சத்தில் பப்பீஸ் வந்து நல்ல ட்ரைனிங் எபிலிட்டியோடு பிறக்குங்க. அதை அதே தான் நம்மளுக்கும் நடக்குது. இங்கே ஒரு 16 டாக்ஸ்க்கு மேலே இருக்குது, எல்லா நாயுமே ஒர்க் பண்ணும். எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு நாய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சு எல்லா பப்பியும் விற்றுருவாங்க. பட் நம்ம இதில் வந்து ஷேடோ, ஷாஷா, ஸ்பைக்கி, ஸ்பேடு, ஸ்னைப்பர், துரு, ஸோ எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த ஜென்ரேஷன், 4வது ஜென்ரேஷன் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்மளுது எல்லாமே ஒர்க்கிங் சம்மந்தப்பட்டதாகவே நம்ம மேட் பண்ணி ப்ரீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒர்க்கிங் எபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும், ஒர்க்கும் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம ட்ரைனிங் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என்னென்ன கட்டமைப்புகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் முக்கியங்க. அதுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் வால் 10 ஃபீட்டில் ஹைட்டில் போட்டிருக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி,
டாக்ஸ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. 24x7 வந்து அது ஒரு வாட்சிங்லேயே இருக்கிறதுனால சிசிடிவி ஃபுல் அண்ட் ஃபுல் 11 கேமராக்கு மேலே இங்கே கொடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அடுத்தது வந்து பப்பி, பப்பி செலக்ட் பண்ணுறோம். ஒரு பப்பி வந்து நல்ல பப்பியாக இல்லைன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு பப்பி செலெக்ஷன் ஏரியான்னு ஒரு பெரிய ஏரியா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அது செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நேராக இன்டோர் ட்ரைனிங் போயிருங்க டாக். அந்த இன்டோர் ட்ரைனிங்கில் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து டெரைன் ட்ரெயின், கிராஸ் ட்ரைனிங், சாண்டில் அதெல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு சில அவங்களுக்கு எஜிலிட்டி தேவைப்படும், எஜிலிட்டி வச்சுருக்கோம், எஜிலிட்டியில் ட்ரெயின் பண்ணுவோம். அண்ட் வந்து வால் கிளைம்பிங், 18 feet வால் கிளைம்பிங் வச்சுருக்கோம். அந்த வால் கிளைம்பிங் தேவைப்படுறவங்க அதை ட்ரெயின் பண்ணுவோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனுக்கு உண்டான ரிங் செட்டப்பில் அப்படியே வச்சு காம்படிஷனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அட்வான்ஸ் ஃபீல் இங்கே ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க காம்படிஷனில் போய் எந்த ஃபியர்லாம் பயம்லாம் வேலை செய்வாங்க. ப்ளஸ் வந்து டாக் ஹெல்த்து கண்டிப்பாக முக்கியம், அதனால் ட்ரெட்மில் வச்சுருக்கோம், ரெகுலராக ட்ரெட்மில் போடுவோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்வே, இண்டிவிஜுவல் ரன்வே ஒவ்வொரு டாக்குமே தனித்தனியாக 11x6 வந்து பெரிய ரன்வே வச்சுருக்கோம். இண்டிவிஜுவல் கேஜ் தாங்க, ஒவ்வொரு டாக்குமே 26 kg ஒரு லைன்லேயே நம்ம வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து கேஜஸ் இருக்குது, காம்படிஷன் கேஜஸ் ஏசி கேஜஸ்ன்னு தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு டாகுமே வந்து 5x6 வந்து பெரிய பெரிய கேஜில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரைனிங் இல்லாமல் நம்ம இங்கே போர்டிங்கும் எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஊருக்கு போக வேண்டியிருக்கும், அவங்க வந்து அந்த டைமில் டாக் மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆக்சஸ் எல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே விளையாடுறது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு டாக் வந்து கூண்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னு வைங்களேன், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி அதோட லைஃப் ஸ்பேன் எல்லாம் குறைஞ்சி ஒழுங்காக சாப்பிடாமல் நிறைய இஷ்யூஸ் வரும். அவன் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெல்ஜியன் மெலனுவாவை பொறுத்த வரைக்கும் பப்பீஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணி எந்த மாதிரிங்க நான் வாங்கணும்? அனாட்டமி வைஸ் நீங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒர்க் பண்ணுற டாகும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒர்க் பண்ணாத டாகும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கூகுளில் வந்து சர்ச் பண்ணி மாஸ்க்கு அதை வச்செல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஃபாதர் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி மதரும் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு ஃபாதருங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் அது மேட் பண்ணிச்சுன்னா அவங்களோட வேலை முடிஞ்சு. எக்ஸாம்பிள், ஒரு ஃபாதர் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு மதர் ஒர்க் பண்ணலன்னு வைங்களேன், அது நல்ல ப்ரொடியூசிங் இருக்குமான்னு கேட்டால் மேபி டவுட்டு தான். மதரும் நல்லா ஒர்க் பண்ணி இருந்துச்சுன்னா அவங்களோட ட்ரைனிங் எபிலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ட்ரெயின் ஆச்சுனாலே அவங்க நல்ல நாய் தான் அர்த்தம். ஒர்க் இன்ட்டு ஒர்க் போடும்போது நல்ல பப்பீஸாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஸோ 4 fathers 4 mothers எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கா நம்ம செக் பண்ணுவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ டக் ஆஃப் வார் இருக்கா, நல்ல வந்து ப்ரே டிரைவ் இருக்கா, ஃபுட் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஏன்னா இன்ஷியலி வந்து ஒரு டாகை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டில் தான் ட்ரெயின் பண்ணும். எடுத்தோன்னே வந்து நீங்கள் பால் போட்டெல்லாம் ட்ரெயின் பண்ண முடியாது. ஃப்ரீ ஷேப்பிங்னு ஒரு மெத்தட் இருக்குங்க, அந்த மெத்தடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வச்சு தான் பண்ணணும். ஸோ அந்த இந்த இந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கணும் டாக்கிட்ட. அந்த டாகுக்கும் ஒரு கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா அறப்புறையாக இருக்கணும், சோம்பேறியாக படுத்துருக்குன்னு வைங்க. அது நல்ல நாய் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாஃப்டாக இருக்கிறதுக்கு நல்ல நாய். பட் ஒர்க்கிங் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவன் ஒர்க் பண்ண மாட்டான். இந்த மாதிரி கத்திட்டு அறப்புறை பண்ணிட்டு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுற நாய் நல்லா ஒர்க் பண்ணும். என்னன்னு கேட்டால் அவனுக்கு வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட், அதனால தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறான். அந்த மாதிரி பப்பீஸ் சூஸ் பண்ணுங்கள். எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரைனர்ஸ்ட் எடுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் தெரியும். ஏன்னா இவங்களை நீங்கள் எவ்வளோ காஸ்ட் கொடுத்து எடுக்கிறீங்க அப்படிங்கன்னா அவங்க கார்டிங்கு ட்ரைனிங் எல்லாமே இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. நீங்கள் ட்ரைனிங் தெரியாதவங்ககிட்ட போய் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நம்மகிட்ட எடுக்கிறதுக்காக நம்ம சொல்லலை, இந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் வரும்போது நீங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ணுவீங்க? அவங்க ப்ரீடிங்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ட்ரைனிங் பண்ணுவோம். எனக்கும் அப்படி தான், நம்ம ஏன் பண்ணுறோம் ஒர்க்குன்ட்டு ஒர்க் போடுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்ஸ் வந்து ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசைக்கு தான் நம்ம வந்து பண்ணுவோம். பெல்ஜியம் கேஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம், அந்த எல்லா ஸ்போர்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ கேசியை நம்ம 2 ஜூட் சாம்பியன் பண்ணிட்டோம், அடுத்து பிஎஸ்ஏ பண்ணுறோம், அது முடிச்சுட்டு ஐஜிபி பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்போர்ட்டாக வந்து நம்ம வந்து டாகில் பண்ணுங்கிறக்காது நல்ல ஒரு ஒர்க்கிங் லைனாக கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பெல்ஜியன் மெலனுவா பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்? பெல்ஜியன் மெலனுவாக்கு மட்டும் ஒரே மாதிரி ஃபுட்டு கிடையாது பிரதர், எல்லா நாய்க்குமே வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டு வேணும். ஏன்னா வந்து இவங்க வந்து ஊனுண்ணி தானே, நான்வெஜ் சாப்பிட்ற அனிமல் தான். இவங்களுக்கு நம்ம தான் வந்து ரைஸ் சாப்பிட்றக்கு வெஜிடபிள் சாப்பிட்றதுக்கெல்லாம் பழக்கியிருக்கோம், பட் அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் தேவையே இல்லைங்க. அவங்க வந்து மீட் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க, ப்ளஸ் வந்து எக்கு, ஃபிஷ்ஷு, தயிர் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா தான் இந்தளவுக்கு ட்ரைனிங் எபிலிட்டியும் ஒர்க்கிங் அந்த ஸ்டெமினாவும் இருக்கும் பிரதர். நிறைய பேர் வந்து தப்பான கருத்தை பதிகிறாங்க, நம்ம நாட்டு நாய்க்கு வீட்டில் மிஞ்சமானது போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க, பட் அது தப்பான கருத்து. நல்ல ஃபுட்டை போட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வருங்க, ஃபாரின் பீடு தான் குவாலிட்டியாக வருங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல நல்ல ஃபுட்டு கொட்டிங்கன்னா அவங்களும் மியூட்டேஷன் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நாய்க்கும் ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாமே. இப்போது நம்ம இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் தான் ஆர்ஜின் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இம்போர்ட் பண்ணி தான் கொண்டு வந்தீங்களா? இம்போர்ட்டை பற்றி பேசணும், நிறைய பேர் வந்து இம்போர்ட் அப்படின்னா வந்து குவாலிட்டி டாக்ஸு, பிரெட் இன் இந்தியானா குவாலிட்டி இல்லாத டாக்ஸுன்னு நினைக்கிறாங்க, பட் அது தப்பு பிரதர்.
அந்த டாக் வந்து அந்த ஃபாரின்ல ஐபிஓவோ இல்லைன்னா வேற கேஎன்பிவியோ இல்லை என்பிவிக்கோ அந்த மாதிரி ஸ்போர்ட் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள இம்போர்ட் பண்ணி நம்ம பப்பி எடுக்கிறது நல்லதுங்க. அதை விட்டுட்டு பெல்ஜியம்ல கண்ட்ரி ஆரிஜினா இருக்கும், இவங்க எடுக்க சர்பியாலேருந்து எடுப்பாங்க. பிரதர், சர்பியாவுக்கும் பெல்ஜியமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹெல்த் கண்டிஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடாப்ட் ஆகி வளர நாய் நம்ம ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அவங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்குள்ள செட் ஆயிருப்பாங்க. இப்போ கூட ஹஸ்கி வந்து பேன் பண்ணிட்டாங்க, ப்ரீடிங் பேன் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவங்க மைனஸ் டிகிரியில் இருந்த டாக்ஸ் அதை கொண்டு வந்து ஹாட் வெதரில் கொண்டு வந்து அதை ஒர்க் பண்ணுமா? நான் ஒர்க் பண்ணாது. இவங்கெல்லாம் இந்த கண்டிஷனில் பழகிட்டாங்க. இவங்களை கொண்டே குளிர் பிரதேசத்தில் தான் கொண்டு போக முடியாது. ஸோ நம்ம கண்டிஷனில் பழகின டாக்ஸ் எடுத்தோம்னா, அவங்க அப்பா அம்மா ஃபோர் ஃபாதர் ஃபோர் மதர்லாம் இருந்தது எடுத்தோம்னா நம்ம கண்டிஷன் நல்லாவே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவனோட ஆன்சர். சரிங்கண்ணா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் மெலனுவா பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய கேள்வியெலாம் பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் இதை வந்து எந்த இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கெனல் வந்து தான் நான் பார்க்குறேன். ஸோ எங்களை இன்வைட் பண்ணதுக்கு, இவ்வளோ தூரம் டீட்டெயில் ஷேர் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வீடியோஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். நீங்கள் நல்ல நல்ல விஷயமா போட்டுட்ருக்கீங்க. நிறையா வந்து அக்ரி சம்மந்த பட்ட விஷயம் நிறைய விஷயம் போட்டுட்ருக்கீங்க. அது உங்கள் வியூவர்ஸும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகேங்களா, நன்றிங்க.